அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முள்ளங்கி குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரெண்டு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு வந்து போட்டுடலாம். இது கூட வெங்காயம், சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கணும். இந்த முள்ளங்கி குருமாவுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1 5/4 கீத்து தேங்காய், பூண்டு கொஞ்சம், இஞ்சி சின்னதாக 1 துண்டு, சோம்பு, 1 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மல்லித்தலை, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடியும் கரம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுடர் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வந்து வதங்கினோன்னே இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி வந்து சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வந்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை கண்டிப்பாக வந்து வதக்கணும். இதை சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நமக்கு முள்ளங்கி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் காய் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கினோடனே இப்போ அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரு அலசி அதையும் சேர்த்துருவோம், அது வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பலாக்கொட்டை இருக்குன்னு அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து என்னென்னா நல்லா குருமா, புளி குழம்பு, சாம்பார் எல்லாத்தையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சீசன் டைம் கிடைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு அதை சேர்த்துடுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அவ்வளோதான், இது கொதிச்சு வர வேண்டியதுதான். இப்போ உப்பு காரம் வந்து செக் பண்ணுங்கள். உப்பு காரம் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து கரம் மசாலா பவுடர் கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். வெறும் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது. ஸோ சாம்பார் பொடி கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து வந்து அரைக்கிறப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக முள்ளங்கியோட டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்காது, அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முள்ளங்கி குழம்பு. இதை வந்து இட்லி, தோசை, மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் சேவிங் மெத்தடில் நீங்கள் செய்யணுன்னா இந்த குழம்பை அப்படியே குக்கரில் போட்டு 2 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து குருமா வந்து ரெடி ஆகிடும். இது கொதிச்சு வரட்டும். குழம்பு வந்து கொதிச்சிருச்சு, வெந்துருச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, காய் வந்துருச்சு, அவ்வளோதான் நம்ம குழம்பு வந்து ரெடி. பேச்சுலர் ரெசிபி, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா காலையில் என்ன செய்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி குழம்பு வச்சா நம்ம 2 இன் 1 யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் லஞ்சுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.